Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுவையான பீட்ரூட் பிரியாணி எப்படி பிரியாணி டேஸ்ட்ல செய்ய போறதுன்றத தான் பார்க்க போறோம். என் சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Hi friends, பீட்ரூட் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி. இத வந்து மீன் மேக்கர், இது நீங்க போட்றதுனா போடலாம். இது என் பசங்களுக்கு போடும் பிடிக்கும்ன்றதனால போடுறேன். இது சுடு தண்ணில நல்லா போட்டுட்டு தண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்துர்க்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இலக்காய் எல்லாம் கலந்து எடுத்துர்க்கேன். நெய் ஒரு 2 3 டீஸ்பூன் இருந்தா போதும். துருவின பீட்ரூட், சின்ன பீட்ரூட் பார்த்து ஒன்னு எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு இதுல ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் இருந்தா போதும். மஞ்சத்தூள் பாத்தீங்கனா ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த டீஸ்பூன்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள், குழம்பு கரைக்காம தனி இருக்கும்லையா, அதே மாதிரி சக்தி மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேக்கறேன். நான் இன்னைக்கு எவ்வளவு அரிசி எடுக்கறேன்னு பாத்தீங்கனா டீ கிளாஸ்ல அரிசி பாத்தீங்கனா இந்த டீ கிளாஸ் அளவுல ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 3 பேர் சாப்பிடுறதுக்கு போதுமான அளவு. இப்போ நான் இந்த அரிசிக்கு தான் தேவையான அளவு பொருள் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி அலசி வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். நீங்க எலுமிச்சபழம் சேக்கறதா இருந்தாலும் சேக்கலாம். நான் இப்போ எலுமிச்சபழம் சேக்கல. எலுமிச்சபழம்னா ஒரு எலுமிச்சபழத்துல ஒரு 1/4 எலுமிச்சபழம் கொஞ்சம் ஜூஸ் பிஞ்சா போதும். ஏன்னா நம்ம அளவு அரிசியை கம்மியா தான் எடுத்துக்கோம். நான் இன்னைக்கு இந்த இதுக்கு 3 டீஸ்பூன் எடுக்கறேன். நீங்க எலுமிச்சபழம் சேத்தா 2 டீஸ்பூன் தயிர் ஊத்துங்க. தயிர் எதுக்கு சேக்கறேனா சாஃப்ட்னஸ்க்காக. குக்கர்ல செய்ய போறோம் இன்னைக்கு. குக்கர்ல வந்து 2 குழி கரண்டி, நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல அதுல குழி கரண்டி எண்ணெய் ஊத்தி இருக்கேன். நெய் வந்து ஒரு 2 3 டீஸ்பூன் ஊத்தி இருக்கேன். தாளிக்க தேவையான பொருள்லாம் போட்டுட்டேன். இத நாம இப்போ வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் லைட்டா கொஞ்சம் கலர் மாறணும்னு இஞ்சி பூண்டு சேர்த்தலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நான் இத மாதிரி டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சேர்க்கறேன். போங்க நீங்க வெங்காயம் போட்டேனே இஞ்சி பூண்டு வந்து அந்த வெங்காயத்தோட சேர்ந்த அளவுல இருந்துச்சுனா நீங்க போட்ட இஞ்சி பூண்டோட அளவு கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தேனும் தக்காளி போட்டுறலாம். இதுக்கு பச்சை மிளகாய் தேவை இல்ல. ஏன்னா நம்ம கறி போடுறதா இருந்தா பச்சை மிளகாய் போடலாம். இது தனி மிளகாத்தூளே நல்ல காரம் கொடுக்கும். அதனால பச்சை மிளகாய் போட வேணாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டோடு பொரிஞ்சிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி ஸ்மாஷ் ஆனோடனே நாம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஓரளவு ஸ்மாஷ் ஆயிடுச்சு. தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். இங்க பாருங்க இந்த ஸ்பூன் இவ்வளவு தான் நான் போடுறேன். நம்ம காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனா இதுவே கரெக்டா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வேற எந்த மசாலா தூளுமே சேர்க்கல. இது ரெண்டு மட்டும் தான் நான் சேர்க்கறேன். அதுக்கு அப்புறம் தயிர் சேர்க்க போறேன். இது சேர்த்தாவே உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்துரும். ஒரு 2 நிமிஷத்துல நம்ம காய் சேர்த்துறலாம். இப்போ இதல நம்ம காயை கலந்துறலாம். காய் நல்லா வேகணும் அந்த மசாலாவோட. காய் நீங்க போடும்போது இத மாதிரி திருவி போடுங்க. கட் பண்ணி போடாதீங்க. கட் பண்ணி போட்டா அது அப்படியே தெரியும். திருவி போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே கலந்துரும். காய் இருக்கறதே தெரியாது. பசங்களும் அதை எடுத்து போடாம நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காய் கொஞ்ச நேரம் நல்லா அந்த இதுலயே வதங்கட்டும். நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே நல்ல கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கனோட நம்ம தயிர் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் இது அப்படியே வதங்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இதல கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சம் அந்த காய்க்கு எல்லாமே கொஞ்சமா தான் சும்மா போடுறேன். அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இத மாதிரி நீங்க காய்கறி சாதம் அத மாதிரி கலந்து கொடுத்தீங்கனா குழந்தைகளும் டேஸ்டா இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்ல செஞ்சு கொடுத்தீங்கனா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. காய்கறியோட ஸ்ட்ரெngthம் குழந்தைகளுக்கு சேரும்.
இது நான் அதிகமாக பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர், அதை தண்ணியை வடிச்சுட்டு போட்டுருங்க. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி அந்த மீல் மேக்கர் கொஞ்சம் நான் பிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க போகிறதுனால பெருசு பெருசாக இருக்க வேணாம், கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா தயிர் எல்லாம் ஊற்றிடலாம். இது பிரியாணி அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீட்ரூட் சேர்க்கறதுனால கேசரி பவுடர் சேர்க்க வேணாம், அந்த கலர்லேயே வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், ஆனோன்னு நம்ம தயிர் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடுறேன். ஏன்னா அந்த பீட்ரூட் எல்லாமே மசாலா எல்லாமே அடி பிடிக்காமல் நல்லா அதோட வெந்து வரும். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துடலாம். நீங்கள் உண்மையிலேயே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். பீட்ரூட் குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம காய்கறி வேறு மாதிரி எதனா பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பிரியாணி அதை மாதிரி இதை மாதிரி கேரட் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பீட்ரூட் வச்சு செய்கிறேன். ஏன்னா பீட்ரூட் அந்த கலருக்கு உங்களுக்கு பிரியாணி கலர்லேயே வந்துடும். நான் சாப்பாட்டு அரிசி வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி வச்சு செய்கிறதா இருந்தால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் தயிர் ஊற்றினதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் சேர்க்கறதா இருந்தால் அதையும் இது கூடவே இப்போவே சேர்த்துருங்க. நான் இப்போ தயிர் ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. நான் சும்மா இந்த தயிர் இதுலேயே லைட்டாக தண்ணி கலக்கி இது பண்ணிடுறேன். இதெல்லாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தயிர் அந்த பீட்ரூட்டு மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பார்க்க கறி போட்டு பிரியாணி செய்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அந்த மீல் மேக்கர் இந்த பீட்ரூட் எல்லாம் கலந்து ஒரு பிரியாணி மசாலா ஸ்டைலே இதாகிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு காரம் அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படியே பிரியாணி மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததோ இல்லை கம்மியாக இருந்ததோ, கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தா ஒரு 2 டீஸ்பூன் தயிர் விட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாகிடும். இப்போ எனக்கு கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வெந்துடுச்சு. நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கேன். எப்படின்னா நான் இப்போ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணின்னு ஊற்றணும். அதே பிரியாணி அரிசினா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம், அதை நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் இப்போ நம்ம ஏற்கனவே காய்க்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு இதில் உப்பு போடணும் அந்த அரிசிக்கு. அதனால் இப்போ உப்பு அளந்து போட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கொதிச்சோன்னு அரிசியை போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுட்டோம். பாருங்கள் அரிசி நம்ம இப்போ போட்டுட்டோம். நீங்கள் அரிசி போட்டோன்னு நீங்கள் போட்ட தண்ணியோட அளவு கரெக்டான்றது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கரண்டி வச்சிங்கன்னா ஒரு 1/4 பங்கு அளவு அது அரிசியை தொட்டுடும். அப்போ நீங்கள் ஊற்றின தண்ணியோட அளவு கரெக்டுன்றது தெரியும். நீங்கள் எப்போவுமே இதில் உப்பு போட்டது கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த தண்ணி இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன அந்த காரத்தோட டேஸ்ட் லைட்டாக உணரலாம், சுல்லுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் போட்ட உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணாமல் பாத்திரத்துலேயும் பண்ணலாம். எப்படி பிரியாணி தான் போடுவோமோ அதை மாதிரி போட்டுக்கலாம். நான் இது பெரும்பாலும் குக்கரில் தான் செய்வேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை விசில் போட்டுடலாம் மூடி போட்டுட்டு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டோம். ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம். இது சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி 2 விசில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். 2 விசில் விட்டுருக்கோம், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம பிரியாணி சாரி பீட்ரூட் திருவி போட்டது எதுவுமே தெரியல. ஃபுல்லாகவே எல்லாம் நல்லா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்துடுச்சு. நம்ம எந்த கலர் இதுவும் சேர்க்கலை. ஆனால் நல்லா அந்த கலர் நீங்கள் அடியிலேருந்து கலர் விட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம பீட்ரூட் போட்டது எங்கேயுமே தெரியல பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் ஃபுல்லாக கிளறி விட்டோம். நல்ல பிரியாணி கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சர்வ் பண்ணிவிட்டோம். சுவையான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க அப்படியே பிரியாணி ஸ்டைல்லையே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மசாலா எல்லாம், இதுக்கு வந்து நம்ம தயிர் ரைத்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அப்பளம் பொரிச்சு அடகம் எதனா பொரிச்சு கூட சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அசல் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அந்த மீன் மேக்கர்லாம் பார்க்க கறி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.